தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் 25ஆம் ஆண்டு நிறைவை முன் சிறப்பிக்கும் விதமாக சமூக நீதி படைப்பாளர்கள் சங்கம் இணையவழி தொடர் காணொலி சொற்பொழிவு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி வருகிறது. அந்த வகையில் இன்று தமிழ் இலக்கியத்தில் முனைவர் பட்டம் பெற்று மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோசியல் ஒர்க் கல்லூரியில் தமிழ்துறையில் பணியாற்றி வரும் முனைவர் சி ஆர் மஞ்சுளா இன்று நம்மிடையே மனிதம் என்றொரு மலர் மலர்த்தும் என்னும் கருத்தாக்கத்தை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். இவர் கல்கி, மங்கையர் மலர், தினமணி, கதைச்சோலை, இலக்கிய சாரல் போன்ற இதழ்களில் பல படைப்புகளை பதிவேற்றியவர். சென்னை வானொலி மற்றும் சன், ஜெயா, கலைஞர், ராஜ், விஜய், மக்கள், வெளிச்சம் போன்ற தொலைக்காட்சி ஊடகத்திலும் பல நிகழ்ச்சிகளை நிகழ்த்தியவர். அதோடு மரபு பூங்காவில் இளையவன், இலக்கிய உலா, மழை இரவு, காதல் மார்க்கம், விட்டு விடுதலையாகி, ஆழ்கடல் முத்து போன்ற படைப்புகளையும் இலக்கிய உலகுக்கு அளித்தவர். இவருக்கு திருப்பாவை செல்வி, மைக் மஞ்சுளா, மகிழ்வுரை மாமணி போன்ற விருதுகளை அளித்து இலக்கிய உலகு சிறப்பித்துள்ளது. இவர் இலக்கிய சாரல் எனும் காலாண்டிதழின் ஆசிரியரும் ஆவார். இன்று மனிதத்தை தேடும் முயற்சியில் உலக மாந்தர்கள் ஈடுபட்டிருக்கும் ஒரு காலகட்டத்தில் பரஸ்பர அன்பு மட்டுமே மனிதத்தை மீட்டெடுக்க முடியும் என்கிற ஆணித்தரமான வாதத்தை முன்னிறுத்தி முனைவர் சி ஆர் மஞ்சுளா அவர்களின் கருத்தாக்கத்தை காணொலியில் கண்ணுற்று பயணிவோம். வாருங்கள் தோழர்களே. சுதந்திரம் உழைப்பவர்க்கே, சுதந்திரம் வறியவர்க்கே, மத திமிர் சாதி கூச்சல் மக்களில் உயர்வு தாழ்வு மதர்ந்திடும் அழிமை வாழ்வு, நொடிதனில் துன்பமுற்று கதறிடும் குரல் எழுந்தால் கடும் புயல் புரட்சி வீசும் என்கின்ற கவிஞர் தமிழ் ஒளி அவர்களுடைய கவி வரிகளை சொல்லி துவங்குகின்றேன். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை முன்னிட்டு சமூக நீதி படைப்பாளர் சங்கம் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த இணையவழி தொடர் சொற்பொழிவில் எனக்கு வாய்ப்பு கிடைத்ததில் மிகவும் மகிழ்கின்றேன். இந்த அருமையான வாய்ப்பிலே மனிதம் என்றொரு பூ மலர் மலரட்டும் என்கின்ற தலைப்பிலே எனக்கு சில கருத்துக்களை உங்களிடையே பகிர்ந்து கொள்ள ஒரு ஆசை இருக்கின்றது. மனிதம் என்பது மிகப்பெரிய சொல் கிடையாது, ரொம்ப ஒரு சின்னதான ஒரு சொல் தான். ஆனால் அது தொடக்கூடிய பொருள், அது தரக்கூடிய பொருள் என்பது ரொம்ப விசாலமானது. இந்த உலகம் ரொம்ப அழகானது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மலைகளை பார்க்கலாம், இன்னொரு பக்கம் கடல் நீர்நிலைகள், இன்னொரு பக்கம் காடுகள், ஒரு பக்கம் வயல், ஒரு பக்கம் மயிலினுடைய நடனம், இன்னொரு பக்கம் குயிலினுடைய ஓசை, ஒரு பக்கம் மானினுடைய ஓட்டம். இப்படிப்பட்ட இந்த அழகான உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு, அந்த விஷயத்தை தான் கருத்துன்னு சொல்றோம். இந்த உலகத்தையே ஆட்சி செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் கருத்து மட்டும்தான். இந்த உலகம் தட்டையானது அப்படின்னு ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த உலகம் உருண்டையானது அப்படின்ற ஒரு அறிவியல் அறிஞன் வந்து சொன்னான். அப்படி சொன்னதற்காகவே அவன் பைத்தியக்காரன் என்று பேசப்பட்டான். உலகம் உருண்டையானது என்று சொன்னதற்காகவே அவன் முட்டாள் என்று பேசப்பட்டான். அவனுக்கு எவ்வளவு துன்பங்கள் நடந்தன தெரியுமா? ஆனால் அறிவியல் உலகம் இன்றைக்கு ஒப்புக்கொண்டது உலகம் உருண்டையானது என்று. ஆக கருத்துக்கள் மட்டும்தான் இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றன. அதனாலதான் பெரியார்கிட்ட பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார்கிட்ட இப்படி ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. ஐயா, நீங்க ரொம்ப அழகா எளிமையான ஒரு நடையில எழுதுறீங்க, எல்லாருக்குமே புரியுது, நீங்க பேசினாலும் அப்படித்தான் எல்லாருக்குமே புரியுது, அப்படின்னா நீங்க எழுத்தாளரா அப்படி இல்லாட்டி பேச்சாளரா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே ஐயா சொல்றாரு, நான் எழுத்தாளனும் கிடையாது. அப்படின்னா பேச்சாளரா இருப்பாரோ? இல்ல, நான் பேச்சாளனும் கிடையாது, நான் கருத்தாளன் என்று சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட உயர்ந்த கருத்துக்கள் தான் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றன. இன்னைக்கு எத்தனையோ கருத்துக்கள் உண்டு. சில கருத்துக்களை நம்ம ஏத்துக்கிறோம், சில கருத்துக்கள் மேல நம்ம விவாதங்களை வைக்கிறோம்,
சில கருத்துக்களை நம்மால ஒத்துக்கொள்ளவே முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது. அப்படித்தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்முடைய தலை நகரத்துல எத்தனையோ விவசாயிகள் கொட்டுகின்ற பணியில ஒரு அமைதியான முறையில வேளாண்மை திருத்த சட்டத்தை எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்றார்கள். அதை ஏத்துக்கவே முடியல. ஆனால் இந்த அரசு அப்படிப்பட்டவர்களை எல்லாம் உள்ளே நுழைய முடியாதபடி என்னென்னமோ தடைகளை வச்சு பார்த்துச்சு. அவர்கள் மேல இந்த கொட்டுகின்ற பணியில பச்சை தண்ணிய பீச்சு அடிச்சிருக்கு. இவ்வளவு கொடுமைகளுக்கும் மத்தியிலே அவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட முரண்பட்ட கருத்து ரொம்ப வருஷமா இந்த சமூகத்துல சொல்லப்பட்டுட்டே இருக்கு. ரொம்ப வருஷமா இந்த சமுதாயத்தினுடைய சமத்துவத்தை குலைத்து கொண்டே இருக்கின்றது. அந்த சமத்துவமான அந்த சமுதாயத்திலே ஏற்ற தாழ்வு என்கின்ற ஒரு விஷயத்தை, சனாதனம் என்கின்ற ஒரு கருத்து வந்து ஒவ்வொரு முறையும் இந்த மக்களினுடைய மனிதநேயத்தை உடைக்கின்ற வகையிலே செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது. இதுதான் ரொம்ப பெரிய அவலம். அது எதன் வழியா சொல்லுது அப்படின்னு கேட்டா, அதுதான் ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். பிறப்பின் வழியாக உயர்வு தாழ்வை சொல்லிக் கொண்டிருக்கின்றது அந்த சனாதனம். எப்படிப்பட்ட பிறப்பு? தலையில இருந்து சில பேர் பிறந்திருக்காங்களாம், அவங்க வந்து உயர் வகுப்பினர், ஆதிக்க சாதியினர் அப்படின்னு சொல்லுது. தோள்கள்ல இருந்து சில பேர் பிறந்திருக்காங்க, அவங்க அந்த மேல் வர்க்கத்தை விட கொஞ்சம் கீழானவர்கள், தாழ்ந்தவர்கள். தொடையில இருந்து பிறந்தவன் அதுக்கும் தாழ்ந்தவன், கால்கள்ல இருந்து பிறந்தவன் அதுக்கும் தாழ்ந்தவன், அதுக்கும் கீழே இருக்கிறாங்க. அவங்களுக்கு பஞ்சமர்னு பேரு. அவங்களுக்கும் கீழே ஒரு இனம் உண்டு, அவர்களுக்கு பெண்கள் என்று பெயர்னு சொல்லுது. நீங்க யோசிச்சு பாருங்க, எங்கேயாவது எந்த உயிரினத்திலேயாவது தலையிலிருந்து ஒரு குழந்தை பிறக்குமா? எப்படி வந்து இயற்கைக்கு ஒவ்வாத ஒரு செய்தியை சொல்லுகின்றார்களோ அப்பொழுதே தெரிகின்றது இது முற்றிலுமாக பொய்யான ஒரு விஷயம் என்று. அப்படின்னா எதுக்காக இது சொல்லப்படுது? தன்னுடைய ஆதிக்க வெறியை, தன்னுடைய ஆதிக்க மனப்பான்மையை இந்த சமுதாயத்திலே திணிப்பதற்காக இப்படி ஒரு கற்பிதத்தை வந்து உருவாக்கிக்கிட்டே வராங்க. ரொம்ப அழகா பாரதியார் சொல்றாரு, சூத்திரனுக்கு ஒரு நீதி, தண்ட சோறுண்ணும் பார்ப்புக்கு வேறொரு நீதி என்று சாத்திரம் சொல்லிடுமாயின் அது சாத்திரம் அல்ல சதி என்று கண்டோம் அப்படின்னு சொல்றாரு. இது சாத்திரமே கிடையாது, இது பார்ப்பனர்களுடைய ஆதிக்க சாதியினருடைய சதி அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த சதியை நாம் முறியடிக்க வேண்டும். அதனால தான் வள்ளுவர் பாடுறாரு, எப்படிப்பட்ட ஒரு பாட்டு தெரியுமா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், பிறப்பினால ஒரு உயர்வோ தாழ்வோ எந்த உயிருக்கும் வந்து விடாது. அவரவர்களுடைய செயல்களினாலும் அவரவர்கள் பெற்றிருக்கக்கூடிய அறிவினாலும் தான் ஒருவர் வந்து மேன்மை உடையவராகவும், ஒருவர் அந்த மேன்மைக்காக தன்னை இட்டு செல்லக்கூடிய வழியில் இருக்கக்கூடியவர்களாகவும் நாம் பார்க்கின்றோமே தவிர, பிறப்பின் வழியாக ஒரு உயர்வையோ தாழ்வையோ நம்மால் சொல்லவே முடியாது. அப்படி ஒன்று இருக்கவே முடியாது என்று பேசுகின்றது நம்முடைய தமிழ் மறை திருக்குறள். ஆனால் இந்த சனாதனவாதிகள் இந்த சமத்துவம் என்கின்ற இந்த அழகான விஷயத்திற்கு கொள்ளி வைப்பதற்காகவே எதையெதையோ செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால முதல் முழக்கமாக பௌத்தம் பிறப்பின் வழியாக உயர்வு தாழ்வு கிடையாதுன்னு சொல்லுது. எந்த மண்ல அந்த பௌத்தம் உருவானதோ, எந்த மண்ல அந்த பௌத்தம் தோன்றியதோ அந்த மண்ணிலிருந்து துரத்தப்பட்டு விட்டது என்பதுதான் ரொம்ப ஒரு வருத்தம் தரக்கூடிய ஒரு செய்தி. சீனாவில பௌத்தத்தை பாக்குறோம், இலங்கையில பௌத்தத்தை பாக்குறோம், வேறு பல நாடுகள்ல பௌத்தத்தை பாக்குறோம். ஆனால் பிறந்த மண்ணிலே அதற்கு இடம் இல்லை என்கின்ற ஒரு அவல நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். காரணம் ஒரே ஒரு விஷயம்தான், எப்படியாவது இந்த மக்களை பிரித்து நாம் மட்டுமே ஆள வேண்டும் என்கின்ற அந்த வஞ்சகம் நிறைந்த கருத்து தான் இதற்கு மூலாதாரமாக இருக்கின்றது. அவங்க என்ன பண்றாங்க, பிரிச்சாழணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க. இப்போ நகரங்கள் இருக்கின்றன, கிராமங்கள் இருக்கின்றன. நகரத்துக்கு இருக்கிற அணுகுமுறைய கிராமத்துல கொண்டு வந்து சேர்க்க முடியாது. கிராமத்துல நடந்து கொள்ளுகின்ற முறைய வச்சு நகரங்கள்ல நடந்து வாழ முடியாது. அப்படின்னா என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க.
கிராமங்களில் சாதியின் பெயரால் பிரித்தாள வேண்டும், நகரங்களில் மதங்களின் பெயர்களால் பிரித்தாள வேண்டும் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அப்போ மதங்கள் வந்து இந்த மண்ணுக்கு வேறு மதங்கள் வந்து நுழைகின்றன. எப்படி நுழைகின்றன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வியாபார நோக்கத்தில் வந்தவை உண்டு, அல்லது ஏற்றுக்கொள்ள தனக்கு இந்த பிடித்திருக்கின்றது என்பதற்காக மக்கள் தாமாக உகந்து ஏற்றுக்கொண்ட மதங்கள் உண்டு. அப்படித்தான் வெவ்வேறு மதங்கள் இந்திய மண்ணுக்குள் நுழைகின்றன. அப்போ அந்த மதங்கள் கிட்டையும் போயிட்டு இந்த சனாதனம் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகின்றது. என்ன சொல்லுது, நாங்க சொல்லுகின்ற இந்த சாதி அடுக்கு முறைகளை ஏற்றுக்கொண்டால் உங்களுடைய சமயங்கள் இந்த மண்ணிலே இருக்கும், அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த மண்ணிலே உங்களுடைய சமயங்கள் மதங்கள் இருக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படும்னு சொல்லு. அப்ப என்ன பண்ணலாம், சமயத்தை பரப்பணும்னு வந்தவங்க இந்த சாதியை ஏத்துக்கிட்டாங்கன்னு சொன்னா இந்த சமயம் இந்த மண்ணில இருந்துடும் அப்படின்றதுக்காக உலகத்துல பெரும்பான்மையோர் பின்பற்றக்கூடிய ஒரு கன்னத்தை அரைந்தால் மறு கன்னத்தை காட்டு என்று போதிக்கக்கூடிய, நீ பாவம் செய்த பாவியை வெறுக்க கூடாது பாவத்தைத்தான் வெறுக்க வேண்டும் என்று போதித்த அந்த சமயம் இந்திய மண்ல வரும் பொழுது இந்த சாதிய அடுக்கு முறையை சமரசத்தின் பெயரால் ஏற்றுக்கொள்கின்றது. ஆனால் தான் இன்னைக்கு கூட பார்ப்பன கிறிஸ்தவரை பார்க்கலாம், வெள்ளாள கிறிஸ்தவரை பார்க்கலாம், பிள்ளைமார் கிறிஸ்தவரை பார்க்கலாம், ஆனால் இப்படி ஒரு சாதி அடுக்கு முறை உண்மையான கிறிஸ்தவத்துல கிடையவே கிடையாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அப்போ இப்படிப்பட்ட சமயத்துல கூட மதங்கள்ல கூட தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி இருக்கின்ற இடத்தை நாம இந்த சனாதனத்தினுடைய அந்த மோசமான போக்கை இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் அதே இடத்துல எந்த நூற்றாண்டுல ஒரு மண்ணினுடைய ஒரு உலகத்தினுடைய ஒரு மூலையில ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று திருமூலர் பாடினாரோ, அதே நூற்றாண்டில் அரபு நாடுகள்ல எவன் ஒருவன் பிறப்பின் வழியாக உயர்வு தாழ்வுகளை சொல்லுகின்றானோ அவன் என்னை சார்ந்தவன் அல்லன், நமக்கான இறைவன் ஏகன் என்று முழக்கமிட்ட நபிகள் நாயகமும் அதே ஆண்டில்தான், அதே நூற்றாண்டில்தான் இந்த கருத்தை சொல்றார். இந்த கருத்து இந்திய மண்ணுக்குள் நுழைகின்றது. அப்படி வருகின்ற பொழுது மக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஏன் ஏத்துக்கிட்டான், எங்கேயுமே போனா தனக்கான அங்கீகாரம் கிடையாது, எங்கேயுமே தனக்கான மரியாதை கிடையாது, எல்லா இடங்களிலும் ஒடுக்கப்பட்டவனாக எல்லா இடங்களிலும் கீழான அடிமைப்பட்டவனாக இருக்கக்கூடிய ஒரு சமூகம். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, கொரோனாவால பாதிக்கப்பட்டிருக்கும், குப்பையை போடுறவங்களை வந்து உயர் சாதி உயர்ந்ததாகவும் குப்பையை அள்ளுகின்றவர்களை தாழ்வாகவும் பார்க்கக்கூடிய ஒரு சமூகத்துல இருந்துட்டு இருக்கிறோம். அப்படி தூய்மை பணி செய்யக்கூடிய ஒரு பெண் சாக்கடையில நாம அணிந்து கொள்ளுகின்ற முகக்கவசம் கையுறைகளை எல்லாம் அப்படியே வீசிட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி தூய்மை செய்வதற்காக கையில ஏதோ ஒரு சின்ன கையுறைய போட்டுட்டு எடுக்கிறாங்க, அள்ளுறாங்க, ஆனா கையுறையும் சரியா இல்லை. இப்போ பக்கத்துல போயிட்டு இருக்கிற பொதுமக்கள்ல ஒரு பெண் கேக்குறா, மா இப்படி கையால சுத்தம் பண்றியே, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, ஏன் வேற ஏதாவது வச்சு சுத்தம் பண்ண கூடாதா, இல்ல அப்படியே விட்டுட்டு தான் போனா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ தூய்மை செய்யக்கூடிய அந்த பெண் சொல்லுகின்றாள், என்ன சொல்லுகின்றாள் தெரியுமா, இந்த குப்பைய அப்படியே விட்டுட்டு போயிட்டா என்ன ஆகும், இந்த குப்பைய நான் எடுத்து ஒருவேளை நோய் வந்தது அப்படின்னு சொன்னா அது என் ஒருத்தியோட போயிடும், ஆனால் விட்டுட்டு போனேன்னு சொன்னா எத்தனை பேருக்கு என்ன நோய்கள் வருமோ தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல நாம எந்த மக்கள் ஒடுக்கப்பட்டவர்கள்னு சொல்றோமோ அவர்கள் பேசுகின்றார்கள்னு சொன்னா மனித நேயம் எங்க இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கணும், மனிதம் எங்க மலர்ந்திருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் தனக்கான ஒரு விடுதலை உணர்வு சொல்லக்கூடிய தனக்கான உரிமை தரக்கூடிய ஒரு இடம் இருக்காதான்னு ஏங்குறாங்க. அந்த நேரத்துலதான்
பிறப்பினால் உயர்வு தாழ்வு சொல்லக்கூடியவன் என்னை சார்ந்தவன் அல்லன் என்கின்ற தத்துவத்தை பேசக்கூடிய ஒரு சமயம் உள்ள நுழைந்து மக்கள் அதனை ஆற தழுவி கொண்டார்கள். அறிஞர் அண்ணா தான் சொல்லுவாரு, ரொம்ப நேரமா வந்து தன்னுடைய தாய பார்க்காம ஒரு குழந்தை இருக்கு. அப்படிப்பட்ட அந்த குழந்தைக்கு முன்னாடி அந்த தாய் வருகின்றாள். அப்படி வந்த உடனே அந்த குழந்தை எப்படி தாவி போய் அந்த அம்மாவை அணைச்சுக்குமோ, எப்படி ஆசையோட போய் தழுவிக்குமோ, அதை போல இந்த மக்கள் இஸ்லாம் மார்க்கத்தை தழுவிக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி பேரறிஞர் அண்ணா சொல்றார். அப்படிப்பட்ட சனாதனத்துக்கு எதிரான, சமத்துவத்துக்கு ஆதரவான, சமூக நீதியை பேசக்கூடிய ஒரு சமயம் மலர்கின்றது. அதையாவது உருப்படியா மலர விட்டாங்களா? அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க தெரியுமா? அப்படிப்பட்டவர்களை வன்முறையாளர்களாக சித்தரித்து கொண்டிருக்கின்றது சனாதனம். இன்னைக்கு கூட நம்ம வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி வருது. என்ன அப்படின்னா, ஒரு காவல்துறையினுடைய அறிவிப்பு, இப்படி யாராவது உங்க வீட்டுக்கு சுகர் டெஸ்ட் பண்றதுக்காக வரேன் அப்படின்னு சொன்னா, அதுவும் இலவசமா வரேன்னு சொன்னா உள்ள விட்டுறாதீங்க, உடனடியா எங்களுக்கு தகவல் கொடுங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, அதுக்கு பின்னாடி எழுதியிருக்காங்க, அவர்கள் இந்த அமைப்பை சேர்ந்த தீவிரவாதிகள், அவர்கள் இந்த மக்களுக்கு எல்லாம் எய்ட்ஸ் நோயை பரப்புவதற்காக வந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு ஒரு செய்தி வருது. இதுக்கு முன்னாடி அப்படிதான், பப்ளிக் மாநாட்டுக்கு போய் அங்கேருந்து வந்து இந்த தொற்றுநோய் கிருமியை வந்து பரப்பக்கூடிய விஷயத்துல, பரப்பக்கூடிய இடங்கள்ல இந்த சமயத்தை சார்ந்திருப்பவர்கள் இருக்கின்றார்கள்னு வேண்டுமென்றே ஒரு பொய் பிரச்சாரத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றது. ஏன் அப்படின்னு கேட்டா, எந்த சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக இந்த சமயம் போராடி கொண்டிருக்கின்றதோ அந்த சமத்துவத்தை குலைக்க வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு நோக்கம்தான். அதனால்தான் இப்படிப்பட்ட மக்களை இந்திய மண்ணிலிருந்து அகற்ற வேண்டும், இந்திய மண்ணிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே ஒரு சிஏ, ஒரு என்ஆர்பி இப்படி போன்ற சட்டங்களை எல்லாம் இந்த அரசு வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு துடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறோம். ஆனால் உண்மையிலேயே இவர்கள் வன்முறையாளர்களா? நமக்கு நாமே ஒரு சுயமான ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டு பார்ப்போம். இடிக்கப்பட்ட பாபர் மசூதியினுடைய தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பு வரப்போகுது அப்படின்னு சொல்லி எல்லா இடங்கள்லயும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்தார்கள். என்ன, ஏதாவது அசம்பாவிதம் நடந்துரும், இயல்புக்கு மாறா ஏதாவது நடந்துரும் அப்படின்னு நினைச்சு காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்தார்கள். தீர்ப்பு வெளியாயிடுச்சு. தீர்ப்புல யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு நீதி கிடைக்காமல், யார் அநீதியை செய்தார்களோ அவர்களுக்கு மட்டுமே சலுகை வழங்கப்பட்டதுன்னு பாக்குறோம். அந்த தருணங்கள்ல எங்கேயாவது குண்டு வெடிக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம், ஆனால் குண்டு வெடிக்கவில்லை. எங்கேயாவது கலவரங்கள் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம், ஆனால் எங்குமே எதுவுமே நடக்கவில்லை. இயல்பு வாழ்க்கை இயல்பாகவே சென்று கொண்டிருந்தது. இப்படிப்பட்டவர்களை வன்முறையாளர்கள் என்று சித்தரிப்பதன் வழியாக அவர்களுக்கும் மாற்று சமயத்தாருக்கும் இருக்கக்கூடிய அந்த நெருக்கத்தை உடைப்பதன் வழியாக, அவர்கள் எல்லாம் இந்தியர்கள் என்கின்ற அந்த உணர்வை இழந்தவர்கள் என்று பொய் பிரச்சாரம் சொல்லுவதன் வழியாக இந்த மக்களை எப்படியாவது பிரிச்சு ஆண்டுடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டே இருக்கின்றது இந்த சனாதனம். ஆனா அது நடக்கல. என்ன காரணம்? நபிகள் நாயகத்துக்கு பின்னாடி உமர் அவர்கள் தன்னுடைய எல்லைக்குட்பட்ட நிலத்தை வந்து பார்வையிடுறதுக்காக வராரு. அப்படி வரும்போது அங்கே ஒரு தேவாலயம் இருக்கு. அந்த தேவாலயத்துல நுழைஞ்சு பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து தொழுகைக்கான நேரம் வந்து விட்டது. உடனே உள்ள இருக்கிறவங்க சொல்றாங்க, தேவாலயத்துல இருக்கக்கூடிய பாதிரிமார்களும் மற்றையோர்களும் சொல்லுகின்றார்கள், நீங்க இங்கேயே தொழுகை நடத்திக்கலாம். அவர் கேட்கல, வேக வேகமா வெளியில வராரு. வெளியில வந்து தொழுகையை முடிக்கிறாரு. தொழுகையை முடிச்சுட்டு மறுபடியும் தேவாலயத்துக்கு வராரு. வந்ததுக்கு அப்புறமா உள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் கேக்குறாங்க, தோழரே, உங்களுடைய சமயத்துல சிலை வழிபாடும் கிடையாது, இந்த இடத்துல நின்னுதான் வழிபாடு செய்யணும் அப்படின்ற எந்த கட்டுப்பாடும் கிடையாது. ஆனால்தான் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை எல்லாம் பள்ளி வாசலிலே உட்கார செய்து விட்டு, தங்க செய்து விட்டு,
சாலைகளிலேயே தொழுகை நடத்திய அத்தனை இஸ்லாம் சமூகத்தினரை நாம பார்த்தோம் இல்லையா. அதனால அந்த இளைஞர்கள் கேக்குறாங்க, உங்களுக்கு தான் அந்த மாதிரி எந்த கட்டுப்பாடும் கிடையாது, மெக்கா என்கின்ற பகுதியை நோக்கி அந்த திசையை நோக்கி நீங்க தொழ வேண்டாம், அதுதானே உங்களுடைய தன்மை, அப்படின்னா நீங்க ஏன் வந்து வெளியில போகணும், இதே தேவாலயத்திலேயே அந்த இடம் தான் தூய்மையா இருக்கே அந்த இடத்துல நீங்க வந்து தொழுகையை நடத்தி இருக்கலாமே அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ உமர் சொன்ன பதில் இருக்கு பாருங்களேன், அது எத்தனை நூற்றாண்டானாலும் சரி, எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், அப்பொழுதுதான் மனிதம் என்றொரு மலர் மலரும். அவர் சொல்றாரு, இப்போ நான் இந்த தேவாலயத்துல தொழுகையை நடத்திடலாம், ஒன்னும் தப்பு கிடையாது, இப்போ எந்த இடத்துல நான் பண்ண அப்படின்றது உங்களுக்கும் தெரியும் மத்தவங்களுக்கும் தெரியும், அடுத்த தலைமுறைக்கும் என்ன விஷயம் என்ன உண்மை அப்படின்றது தெரியும், ஒரு ரெண்டு மூணு தலைமுறைக்கு அப்புறமா இதே செய்தி வரலாறாக மாறிவிடும், உமர் தொழுகை செய்த இந்த தேவாலயம் அப்படின்னு சொல்லி இந்த தேவாலயம் கொண்டாடப்படும், அப்போ ரெண்டு மூணு தலைமுறைக்கு அப்புறமா ஒரு புதுசா ஒரு இளைஞன் வருவான், அந்த இளைஞன் கேட்பான், உமர் தொழுகை செய்த இடம் எப்படி தேவாலயமாக இருக்க முடியும், அது பள்ளிவாசலாகத்தானே இருக்கும்னு ஒரு சந்தேகத்தை கேட்பான், அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த தேவாலயம் உடைக்கப்படலாம், அப்படி ஒரு மத வெறியை அப்படி ஒரு மத கலகத்தை நான் உண்டு செய்ய மாட்டேன், அதற்காகத்தான் நான் வெளியில் போய் தொழுகையை நடத்தினேன் என்று சொல்லுகிறேன். அந்த பாரம்பரியத்துல வந்தவர்கள் இதே சொந்த மண்ணில் இந்திய மண்ணில் இந்த தமிழ் மண்ணில் பிறந்து கடவுளை மட்டும் மாற்றிக்கொண்டார்களே தவிர தங்களுடைய மொழியையோ இந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தையோ வேறு எதையுமே மாற்றிக்கொள்ளாத இவர்களிடம் ஒரு வன்மத்தை காட்ட வேண்டும் என்கின்ற விதையை இந்த சனாதனம் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கின்றது. ஆனா ஒவ்வொரு தடவையும் மனிதத்தை பார்க்கக்கூடிய மக்கள் இந்த சனாதனத்தினுடைய முகத்திலே கரியை பூசிக்கொண்டே இருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. இன்னைக்கு இந்த குடியுரிமை சட்டத்துக்கு எதிராக யாரெல்லாம் போராடினாங்கன்னு பார்த்தாலே தெரியும் எப்படி மனிதர்கள் மனிதத்தோட சேர்ந்து இருக்கிறாங்க. இன்னைக்கு கொரோனா காலங்கள்ல இறப்புகள் நடந்த வீட்டுல அந்த கொரோனாவால இறந்த அந்த நோயாளியினுடைய உடலை தூக்குவதற்கு யாருமே இல்லாத சூழலில் இந்த இஸ்லாம் சகோதரர்கள் வந்து அந்த உடலை நல்லடக்கம் செய்தார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது எவ்வளவு தூரம் மனிதம் வளர்ந்திருக்கின்றது என்பதை நம்மால புரிஞ்சுக்க முடியும். இவ்வளவு அழகான ஒரு சூழல்ல இவ்வளவு அழகான ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதற்கு முதன்மையான ஒரு பணியை செய்யக்கூடியது எதுன்னா கல்வி. அந்த கல்வியை எப்படியாவது கீழே இறக்கிடணும் அப்படின்னு சொல்லி இந்த சனாதனம் போராடிட்டு இருக்கு. ஏன்னா கல்வியின் மூலமாக யாரையெல்லாம் ஒடுக்கப்பட்டவர்கள் என்று தள்ளி வைத்திருந்ததோ சமூகம் அவர்களெல்லாம் மேலான ஒரு இடத்திற்கு மேலான ஒரு பதவிக்கு வரக்கூடிய சூழல் இருக்கிறதுனால மறுபடியும் அந்த கல்வி அவர்களிடமிருந்து பிடுங்கி விட வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கின்றது சனாதனம். நல்லா யோசிச்சு பாருங்க, கீழடியினுடைய ஆய்வு முடிவுகளை எல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த ஆய்வினுடைய முடிவுகள்ல ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி சொல்லப்படுது, பானைகள் இருக்கு, உடைஞ்சு போன சில்லுகள் இருக்கு, அதுல எல்லாம் கீரல்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. ஏன் கீரல்கள், எழுத்தினுடைய முந்தைய வடிவம் தான் கீரல். நீங்க இன்னைக்கு கூட பார்க்கலாம் எந்த வழியில கல்லூரி மாணவர்கள் செல்லக்கூடிய பேருந்து செல்கின்றதோ அந்த பேருந்துல எல்லாம் இந்த மாணவன் வந்து கல்வெட்டு பதிச்சிருப்பான், அவன் பேரு அவனோட நண்பனோட பேரு இல்ல அவனுக்கு தேவைப்பட்டவங்க பேரு, இந்த மாதிரி கல்வெட்டா இருக்கும் அந்த பேருந்துல. அப்படி எங்க எழுத்தறிவு இருக்கின்றதோ அங்கதான் இந்த மாதிரி கீரல்கள் இருந்திருக்கும். அப்படின்னா ஒரு பானைக்குள்ள கீரல் இருக்கு அப்படின்னு சொன்னா ஒண்ணு பானை செஞ்சவன் கீறி இருக்கணும், அல்லது பானையை பயன்படுத்தக்கூடியவன் கீறி இருக்கணும். அப்படின்னா கல்வி என்பது பொதுவாக இருந்தது அப்படின்ற ஒரு அழகான விஷயத்தை, கல்வி பொதுவாக இருந்தது என்கின்ற
தமிழனுடைய அந்த மேன்மையை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்படிப்பட்ட இடத்துலதான் என்ன கொண்டு வராங்க, பெண்களுக்கு கல்வி கிடையாது. எங்க பாட்டியெல்லாம் சொல்லுவாங்க, ஏன் நீ படிக்கவே இல்லை, ஏன்னா நான் இன்னைக்கு வந்து ஒரு முனைவரா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளவு பேர்களுடைய அந்த போராட்டமும் வலி நிறைந்த வாழ்க்கையும் இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ எங்க பாட்டி வந்து அதாவது ஆன்மீக பாடல்களை எல்லாம் வரிசை மாறாம எழுத்து மாறாம சொல்லுவாங்க, நீ படிச்சிருக்கலாமே ஆனா எப்படி இவ்வளவு தூரம் படிக்காமலேயே இவ்வளவு அழகா சொல்ற அப்படின்னு கேட்டா எங்க பாட்டி சொல்லுவாங்க, படிக்கணும்னு சொன்னா எங்க அப்பா விட மாட்டாரு, ஏன்னா படிச்சா பெண்கள் காதல் கடிதம் எழுதிருவாங்களாம், என்ன தப்பு, ஏன் எழுத வேண்டாம், அப்படி காதல் செய்தார்கள் என்றால் இந்த சாதியை காப்பாற்ற முடியாமல் போய்விடும், இந்த சாதியை காப்பாற்ற வேண்டும் என்றால் காதல் மனங்கள் கூடாது, வீட்டுல சாதியை பார்த்து மதங்களை பார்த்து எல்லாவற்றையும் பார்த்து செய்யக்கூடிய திருமணங்கள் தான் நிச்சயிக்கப்படும் என்கின்ற ஒரு சூழல் இருந்தது. அதனால கல்வி மறுக்கப்பட்டது எந்த காரணம்னு கேட்டீங்கன்னா இப்படி அவங்க வேற வழியில போயிடுவாங்க அப்படின்னு பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது. அதே போலவே கீழ் சாதி என்று இந்த ஆதிக்க சாதியினரால் சொல்லப்பட்ட அவர்களுக்கும் கல்வி என்பது மறுக்கப்படுகின்றது. ஏன்னா படிச்ச அவன் அறிவாளி ஆயிட்டானா கேள்வி கேட்பான், கேள்வி கேட்டா இவங்க கிட்ட பதில் கிடையாது இவர்கள், ஏன்னா இவங்க சொல்றது எல்லாமே பொய். பாவலர், மக்கள் பாவலர் இன்குல்லா பையா வந்து அழகா ஒரு இடம் சொல்லுவாரு, இந்த வரலாறுகளை எழுதினவன் எல்லாமே ஆதிக்க சாதி, அதனால அந்த வரலாறு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா திரிச்சு போயிருக்கு, அந்த வரலாறை எல்லாம் திரிச்சுட்டான் இவன், இஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டான். அதனால உன்னுடைய வரலாறும் புரட்டு, என்னுடைய வரலாறும் பொய், என்ன பத்தி நீ பேசினதும் பொய், உன்னை பத்தி நீ சொல்லிட்டதும் வெறும் புரட்டு அப்படின்னு சொல்லி மக்கள் பாவலர் இன்குலாப் சொல்றாரு. அந்த வகையில இவனுக்கு பொய் பொய்யா பேசின அந்த விஷயங்களை எல்லாம் எங்க கேள்வி கேட்டுடுவானோ, எங்க அதுக்கு பதில் சொல்ல முடியாம திணறி போயிட போறோமோ அப்படின்றதுக்காகவே கல்வியை மறுத்தார்கள். அதத்தான் இன்னைக்கு புதிய கல்வி கொள்கைன்னு கொண்டு வந்து நுழைச்சி வச்சிருக்கான். அதாவது ஒரு காலத்துல ஏகலைவனுடைய விரலை போல வெட்டப்பட்டது இல்லையா, அந்த கல்வி, அந்த வெட்டப்பட்ட அந்த வருத்தம், அந்த அவலம் எல்லாம் இன்னைக்கு புதிய கல்வி கொள்கையா வந்திருக்கு. 8வது வரைக்கும் பிள்ளைகள் வந்து படிச்சுக்கிட்டே வந்துடலாம் அப்படின்னு பார்த்தா 5வதோட நிறுத்திடுறாங்களாம். அதுக்கு மேல ஒருவேளை அந்த மாணவனோ மாணவியோ தோல்வி அடைஞ்சிட்டா அப்படின்னு சொன்னா அவளுக்கு அவனுக்கு தொழில்நுட்பம் சார்ந்த கல்விதான் கற்றுத்தரப்படுமே தவிர மீதி கல்வி கற்றுத்தரப்பட மாட்டாது. அந்த கல்வியிலையும் ஏ கல்வி அப்படின்னும் பி கல்வி அப்படின்னும் சொல்லி அறிவியல் சார்ந்த படிப்புகள் மற்ற துறை அப்படின்னு சொல்லி பிரிக்கக்கூடிய இந்த நிலைமைகளை எல்லாம் எங்க வந்து சமத்துவம் இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோமோ, எங்கெல்லாம் சமூக நீதி மலரணும்னு நம்ம ஆசைப்படுறோமோ அந்த இடங்கள்ல எல்லாம் இதையெல்லாம் ஆட்டம் காண செய்வதற்காகவே இப்படி ஒரு விஷயங்களை எல்லாம் இவங்க வந்து கொண்டு வந்துட்டே இருக்காங்க. ஆனா இது எதுக்குமே வந்து நாம சளைப்பதாக இல்லை. நாம ஒவ்வொரு விஷயத்தின் மீதும் கேள்வியை எழுப்புகின்றோம், நாம் ஒவ்வொரு அவலத்தின் மீதும் ஒவ்வொரு வருத்தத்தின் மீதும் ஒவ்வொரு அநியாயத்தின் மீதும் நமக்கான எதிர்ப்பினை காட்டிக்கொண்டே இருக்கின்றோம். ஆனால் தான் இன்னைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த அரசு வந்து கொஞ்சம் தவிச்சு போயிருக்கு. அப்படி எங்கெல்லாம் மனிதம் மலர வேண்டும் என்று நினைக்கின்றோமோ, எந்த இடத்துல எல்லாம் சமூக நீதி இருக்க வேண்டும் என்று நம்புகின்றோமோ ஆசைப்படுகின்றோமோ அந்த இடத்தை எல்லாம் அப்படியே இந்த வஞ்சகத்தின் பெயரால் சூழ்ச்சியின் பெயரால் அந்த மனிதத்தையும் அந்த சமூக நீதியையும் மலர விடாமல் பார்த்துட்டு வந்துட்டே இருக்கின்றது இந்த அரசு. ஆனால் இது இந்த எதிர்கருத்துக்களை இந்த மாதிரியான விரோதமான விஷயங்களை சமூகத்திற்கு ஏற்றுக்கொள்ள முடியாத பல விஷயங்களை இந்த அரசு நடத்தி கொண்டிருந்தாலும் மனிதர்களுடைய மக்களினுடைய அந்த மனித நேயம் மிக்க பார்வை என்பது இதையெல்லாம் உடைத்து போடுகின்ற முறையிலே மீண்டும் மீண்டும் தன்னுடைய போராட்டத்தை மீண்டும் மீண்டும் தன்னுடைய எதிர்ப்பை காட்டிக்கொண்டே வருகின்றது அப்படின்றதுதான் ரொம்ப அப்பட்டமான ஒரு உண்மை.
இந்த இடத்துல எந்த விஷயத்த வந்து நம்ம இந்த சனாதனம் சொல்லக்கூடியத வந்து உண்மைன்னு ஏத்துக்க முடியும், எந்த இடத்துல வந்து பிறப்பினால உயர்வு தாழ்வு வந்து நம்ம சொல்லிட்டு இருக்க முடியும், எந்த இடத்துல வந்து இது எல்லாம் வந்து சரியா இருக்கும் அப்படின்னு நம்ம நம்ப முடியும். நாம உலகத்தினுடைய இன்னொரு மூலையில வெள்ளையர்களுக்கும் கருப்பர்களுக்கும் நடந்த அந்த போராட்டத்துல அநியாயமாக தன்னுடைய முட்டிய வச்சே அந்த கருப்பர்களுடைய அந்த கழுத்தை நெரித்தார்கள். அது ஒரு கருப்பனுடைய கழுத்தை நெரிப்பது மட்டும் அல்ல, கருப்பினத்தினுடைய அந்த கழுத்தையே நெரிப்பதற்கு ஈடானது. அவ்வளவு தூரம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு சின்ன உயிரினுடைய அவஸ்தைய கூட பார்க்க முடியல, ஆனால் ஒரு உயிரை எடுக்கக்கூடிய வேலையை இன்னொரு மனிதன் செய்கின்றான்னு சொன்னா அவனை எப்படி மனிதன்னு சொல்ல முடியும்? அப்படின்னா அந்த பிறப்பினால் உயர்வு என்று சொல்லக்கூடிய அந்த தன்மை அந்த வெள்ளை இனத்தை கொண்ட அந்த மனிதனுக்கு இருக்கும் என்று சொன்னால் அந்த மனிதன் ஒரு உயிரை எடுக்கக்கூடிய இழிவான செயல்கள்ல ஈடுபட்டிருப்பானா? யோசிச்சு பாருங்க, பிறப்பின் வழியா உண்மையிலேயே அப்படி ஒரு உயர்வு இருக்குமேயானால் இதுவரைக்கும் வந்த எத்தனையோ மகான்கள் அதை நம்ம கிட்ட காட்டியிருக்கலாம் இல்லையா? அதுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நான் உங்ககிட்ட சொல்றேன். என்ன உதாரணம் அப்படின்னு கேட்டா, நபிகள் நாயகம் அந்த அரபிய நாடுகள்ல இறைவனுடைய தூதர் அப்படின்ற ஒரு தன்மையில இறை கொள்கைகளை எல்லாம் இறையினுடைய அந்த அற்புதங்களை எல்லாம் அறிவுரைகளை எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அங்கே இருக்கக்கூடியவர்கள் பேசுகின்றார்கள். என்ன பேசுறாங்க தெரியுமா? இறை தூதராக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த இடத்திலே உயர் சாதி என்று சொல்லக்கூடிய அந்த குலத்திலே பிறந்தவர். அதனால அவங்க சொல்றாங்க, அந்த உயர் குலம் என்பது அந்த அரபு நாடுகள்ல குறைசி குலம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. உடனே அவங்க சொல்றாங்க, இந்த குறைசி குலத்துல நீங்க பிறந்திருக்கீங்க, இறைவனுடைய தூதர் அப்படின்றத நாங்க ஏத்துக்கிறோம், நீங்க சொல்லக்கூடிய கொள்கைகளை எல்லாமே நாங்க ஒத்துக்கிறோம், நாங்க அதன்படி பின்பற்றுகிறோம், ஆனா எங்களுக்காக நீங்க ஒன்னே ஒண்ணு மட்டும் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ நபிகள் கேக்குறாரு, என்ன செய்யணும்? மக்களுக்கு தொண்டாற்றுவதற்காகவே வந்திருக்க கூடியவர், என்ன செய்யணும்? உறவுகளுக்கெல்லாம் பாலமாக இருக்கணும் அப்படின்னு வந்திருக்க கூடியவர், என்ன செய்யணும்? எந்த மனிதன் உயர்ந்தவன் அப்படின்னு கேட்டா, எந்த மனிதன் தன்னுடைய மனைவி கிட்ட நல்லவன் என்கின்ற பட்டம் வாங்கியிருக்கானோ அவன்தான் உயர்ந்தவன் அப்படின்னு சொன்னாரோ அந்த நபிகள் கேக்குறார், என்ன செய்யணும்? உடனே அந்த குறைசி குலத்தை சார்ந்தவர்கள் சொல்றாங்க, நீங்க சொல்றத எல்லாத்தையுமே ஏத்துக்கிறோம், எங்களுக்காக நீங்க ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க, என்ன அப்படின்னு கேட்டா, நாம் இருக்கக்கூடிய நீங்கள் பிறந்திருக்கின்ற இந்த குறைசி குலம்தான் உயர்ந்த குலம் என்பதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள், உங்க பின்னாடி வர்றதுக்கு நாங்க எல்லாருமே தயாரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ நபிகள் சொல்றாரு, பிறப்பினால் உயர்வு தாழ்வை சொல்லி கொண்டிருப்பவன் என்னை சார்ந்தவன் அல்லன் அப்படின்றத நான் ஏற்கனவே சொல்லியாச்சு. அப்படி ஒரு விஷயத்தை இறைவனும் எனக்கு சொல்லவே இல்லை, அதனால இந்த பிறப்பின் வழியாக உயர்வை சொல்லுவது என்பது பெரிய முட்டாள்தனம், அதை விட முட்டாள்தனம் வேற ஒண்ணுமே இருக்க முடியாது, அதனால் அதை நான் ஏற்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு துன்பப்பட்டார் தெரியுமா? தாஹிப் அந்த நகர வீதிகள்ல, தாஹிப் நகர வீதிகள்ல சொல்லால சில பேர் அடிக்கிறாங்க, கல்லால சில பேர் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு பாதிப்புக்கு உள்ளான போதும் கூட பிறப்பினால் வரக்கூடிய அந்த ஏற்றத்தாழ்வை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. காக்கை குருவி எங்கள் சாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம் என்று பாடிய மகாகவி பாரதியார் மனிதர்களை மட்டும் உறவினர்களாக சொல்லவில்லை, காக்கைகளையும் குருவிகளையும் மற்றும் இருக்கக்கூடிய இயற்கை பொருட்களையும் விலங்குகளையும் தன்னுடைய உறவினர்களாக கொண்டாடக்கூடிய அந்த பாரம்பரியத்திற்கு சொந்தக்காரர்கள் நாம். அதனால நாம இந்த பிறப்பின் வழியாக வரக்கூடியதை சொல்லி அதன் மூலமாக உயர்வு தாழ்வு கற்பிச்சு
அதன் மூலமாக ஒருத்தனை கீழ்நிலையிலேயே வச்சுட்டு இப்படி ஒரு அரசியலை நடத்துவதை நாம் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். அதனால எல்லா இடத்துலயும் இப்ப நம்ம வீட்டுல தோட்டம் வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா மரங்கள் இருக்கும், செடிகள் இருக்கும், கொடிகள் இருக்கும். கொடிகளுக்கு அது படர்றதுக்காக கொம்பு நட்டு வச்சிருக்கோம், மரங்களுக்கு அது அவசியம் இல்லை. அப்போ ஒவ்வொரு உயிருக்கும் எது தேவையோ அதன்படி செய்யக்கூடியதுதான் சமூக நீதினு சொல்றோம். ஒரே வீட்டுல ஒரு அஞ்சாறு குழந்தைங்க இருக்கும், இன்னைக்கு விஷயத்த சொல்லல அன்னைக்கு விஷயத்த சொல்றேன், இன்னைக்கெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அஞ்சாறு குழந்தைங்க இருந்தது அப்படின்னு சொன்னா ஒரு குழந்தைக்கு ஒண்ணு பிடிக்கும், இன்னொரு குழந்தைக்கு வேற பிடிக்கும். அந்த தாய் எல்லா குழந்தைகளுக்கும் ஏற்றது மாதிரி அல்லது ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு மாதிரி உணவை தருவதை போல, ஒவ்வொன்றினுடைய இயல்பையும் ஏற்று நடப்பதை போலத்தான் இந்திய மண்ணிலே வேறு வேறு மொழி, வேறு வேறு இனம், வேறு வேறு கடவுள், வேறு வேறு விஷயங்களை நாம் பின்பற்றி கொண்டு இருந்தாலும் கூட நாம் மனிதர்கள் என்ற நிலையிலே, மனிதம் என்ற நிலையிலே ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஒற்றுமையை நாம் ஒருபோதும் விடவே மாட்டோம் என்று சொல்லி இந்த மண்ணிலே சமத்துவமும் சமூக நீதியும் இன்னும் இன்னும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கும். அதை முறியடிப்பதற்காக எத்தனை சக்திகள் வந்தாலும் அதை நாம் எதிர்த்து போரிட்டு வென்றெடுப்போம் என்று சொல்லி சமூக நீதி படைப்பாளர்கள் சங்கம் இப்படி ஒரு நல்ல சிந்தனையை வழங்குவதற்காக ஒரு வாய்ப்பினை கொடுத்திருக்கின்றது. அதற்கும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற சங்கத்தினுடைய 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா ஆண்டில் எனக்கு கிடைக்கப்பட்ட இந்த வாய்ப்புக்கு மீண்டும் என்னுடைய மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.